அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு, திருப்பூர், ஈரோ ஆகிய மூன்று மாவட்ட விவசாயிகளின் 65 ஆண்டு கால கோரிக்கையாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் உள்ளது. கடந்த 2018 ஆண்டு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கான தொடக்க விழா ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் பாளையம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். காளிங்கராயன் பாளையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர்கள் முத்துசாமி, வெள்ளக்கோவில் சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்திக்கடவு அவினாசி திட்டம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் மேற்கு மாவட்டங்களில் 1445 குளம் குட்டைகளில் நீர் நிரப்பப்படும். சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும். இதனால் இந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.